இன்றைய நாள் ஜூன் 23rd 2023 வெள்ளிக்கிழமை சோபக்ருத்தரிடம் ஆனி மாதம் 8th திருநாள். மக நட்சத்திரம் சிம்மராசி, பஞ்சமி திதி. பஞ்சமி திதி என்றால் 5th திதி. மக நட்சத்திரம் என்றால் கேத்துவுடைய நட்சத்திரம். இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷ்ம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள் இது. பல பேருடைய வீட்டில் இருக்கிறது தயவுசெய்து கவனமாக கூர்ந்து கவனிங்க. குழந்தையின்மை, டியூப்பில் குழந்தை கன்சீவ் ஆகுது, ஃபெலோப்பியன் டியூபுல்ஸில். மனலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கோபம் ரொம்ப அதிகமாக வரும். ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஏதோ ஒரு பித்து படுத்த மாதிரி ஒரு மனநலம் நிறைய பேருக்கு இருந்துட்டுருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு வெறுமை, எல்லாத்துலேயும் ஒரு வெறுப்பு, தனிமை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள். இதெல்லாம் 3 தலைமுறைகளில் நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு கொள்ளு சாதம் பண்ணி 4 பேருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு 4 பேருக்கு தானம் பண்ணுறது. இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய மனநலம் பாதிப்பு, கெமிக்கல் இம்பேலன்ஸு, ஹார்மோன் இம்பேலன்ஸு, திருஷ்டிஸ்தானம், பூர்வ ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கான விமோசனம் அடையக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசியில் இது மகர லக்னம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே அச்சு வெல்லம் கொஞ்சோண்டு வாயில் எடுத்து போட்டு போங்க. எந்த பாதிப்பும் வராத உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பெண் குழந்தைகளுக்கான யோகமான நாள் சொல்லலாம். பெண்களுக்கு மிக மிக யோகமான நாள். கலைத்துறையினர்களும் மிக மிக யோகமான நாளாக இருக்கப்படுது. உடம்பில் ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது தெளிவு பெறக்கூடிய நாள். ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்ருக்கோம், ஆனால் அந்த பயம் இன்றைய நாள் தெளிவு பெறக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாள், ஆனால் ரகசிய சந்தோஷமாக இருக்கும் அது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பொன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அமிழங்கள் சார்ந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லா இருக்கும். சணல் வியாபாரம் பண்ணுறவங்க, கயிறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, அதாவது நர்சிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். துப்புரவு தொழிலாளர்களுக்கு ரொம்ப யோகமான நாள் சொல்லலாம். பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள். ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலைகளில் தொழில்களில் ரகசியம் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஜெயிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, ஒரு வார்த்தைகளையுமே 10 அர்த்தம் புதைந்திருக்கக்கூடிய பேச்சு தான் இன்றைய நாள் உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப அதிகமான அறிவு கொண்ட நபர்கள் இருக்கவங்களோ அவங்ககிட்ட பேசி இன்றைய நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. நிறையா விஷயங்களை நுணுக்கமாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயங்கரமான க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். இந்த ஒரு ஆங்கிளில் யாருனாலையும் யோசிக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் நீங்கள் யோசித்து ஜெயிக்க போகிறீங்க. ரகசியமான பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். லைட்டாக வலி வேதனைகள் ஏற்படலாம், சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இந்த நாள் தூக்கம் கிடப்போகிறது. தூக்கத்தில் நிறைய விஷயங்கள், புதுசு புதுசாக யோஜனைகள் வரும், தேவையில்லாத கனவுகள் வரும். சில பேருக்கு என்ன நடக்கப் போகிறதுங்கிற கனவே வரும். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும், சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு பட்டோம்னா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக எந்த பாதிப்பும் வராது. உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான நாள் இந்த நாள். பொதுவாகவே அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். என்னென்னா நிறைய விஷயங்களில் தடைபட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சில பேருக்கு பிரிவுகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ரகசியமான ஒரு விஷயம் வெற்றி பெறலாம். புதிய விஷயத்தை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும். ஆனால் மறைவாக ரகசியமாக செயல்பட வேண்டிய சிந்தனைகள் மட்டுமே ஜெயிக்கும். நான் சொன்னது ஓரளவுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக 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 முக்கியமான நாள்.
இந்த மாதிரி நாட்களில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அந்நிய மதத்தினர் மூலியமாக ஹெல்ப் அண்ட் ஆதரவ் அண்ட் சப்போர்ட், ஒரு விதமான கான்ஃபிடென்ஸ் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதிகமான கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுமையாக இருக்கிறது ஜெயிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இன்றைய நாள் நடக்கும். இரவு நேரமும் சேர்ந்து பணிபுரியக்கூடிய நேரம் வந்தாச்சு. அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி ஆராதனை பண்ணுறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வயலட் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்ததெல்லாம் லாபம் தான், வேறு மதத்தினர் மூலியமாக லாபம். ஆள் பார்க்கறக்கு ஷார்ட்டாக இருப்பாங்க, மூக்கு கூர்மையாக இருக்கும், சின்ன வெட்டுக்காயம் முகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பருவம் மாதிரியோ வெட்டுக்காயம் மாதிரியோ சின்ன டாட்ஸ் ஃபேஸில் நிறையா இருக்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. முகம் பார்த்தீங்கன்னா குமாட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், தேஜஸாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரிய பெரிய ஏற்றங்கள் நடக்கும். தொழிலில் நல்ல ஏற்றங்கள் பெறக்கூடிய, லாபங்கள் ஈட்டக்கூடிய, மனசுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கும் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஒரு சில பேருக்கு டிபார்ட்மெண்டல் சேஞ்ச் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு முக்கியமான டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். தொழிலாளிகளுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் பிடிவாத குணம் அதிகரிக்கும். ஒரு தனிமை எனக்கு வேண்டும், ஐ நீட் மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநலம் உருவாகும் பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது, ஒய், வாட், வென், வேர், ஹவ் அப்படிங்கக்கூடிய இந்த ஐந்து கேள்விகள் உங்கள் மனசில் ஆல்ரெடி வந்திருக்கணும். அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த நாள் நடக்கப்படுது. யார் நீங்கள் கூடுவாங்கன்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களே கூடுவாங்க. இவர் நம்ம ஒருத்தர் ஞாபகம் வருவார், இல்லை ஒரு உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவர் அப்படியே தத்ரூபமாக உங்கள்கிட்ட பேசுகிறதும், இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்ட உடனே அந்த க்ஷணத்துக்கு அவர் வருவதும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். யாருடைய உடம்பில் தெய்வத்துடைய கரண்ட் இருக்கிறதோ அவங்களுக்கு இது நடக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறக்கூடிய நல்ல நாள், பிரயாணங்கள் நிறைந்த நாள், நிறைய ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. தான தர்மங்கள் பண்ணுவீங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கங்க. ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம், உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகலாம், ரொம்ப கோபம், ரொம்ப ஆக்ரோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் முனீஸ்வரன் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு அது ஜெயிக்க பிராப்தம். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடைய நாலெட்ஜுன்னு சொல்லுவோம், வாழ்க்கை துணையோடைய பேச்சை கேட்டு நிறால் நடந்ததுலாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சாப்பிட்ட உணவு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக வயிறு டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் வெந்நீர் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வேற்று மதத்தினருடைய பெரிய ஒரு பிஸ்னஸ் கிடைக்கலாம், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நல்ல ஞானமாக இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக கௌரவ பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய நாள். உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், இரவு நேரத்தில் தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும், கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளுக்கு நல்லாயிருக்கும், விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். செல்லப்பிராணிகள் வளர்ப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உணவில் சற்று கவனம் தேவை, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காஷாய நிறம். அனைவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம்னு பார்த்தா சிம்மம், இரண்டாவது ராசி லக்னம் பார்த்திங்கன்னா தனுஷு, மூன்றாவது ராசி லக்னம் மேஷம். இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனதில் நினைத்த எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.